بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பு மிக்கவன், அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லவர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதா. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரானில் நபிமார்கள் கேட்ட துவாக்களை குறித்து பல்வேறு வசனங்களில் பல்வேறு செய்திகளிலே சொல்கிறான். அதிலே ஒன்று, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயூனி வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக, சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, கண்குளிர்ச்சியை தருவாயாக. முத்தகீன்களுக்கு எங்களை முன்னோடியாக, முன்மாதிரியாக ஆக்குவாயாக என்பதுதான் இந்த துவாவுடைய அர்த்தம். இந்த துவா குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஃபர்லு துளைக்கு பின்னால் துவா கேட்கக்கூடிய சமயத்திலே இந்த துவா கேட்கப்படும். நாம் தெரிந்திருக்கக்கூடிய சமயத்தில் நாமும் இந்த துவாவை கேட்டு வருகிறோம். இந்த உலகத்திலேயும் சரி, நாளை மறு உலகத்திலேயும் சரி, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, சந்ததிகள் மூலமாக நமக்கு சந்தோஷ மகிழ்ச்சி வேண்டும் என்பதை அல்லாவிடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். எவ்வளவு துவாக்களை நாம் கேட்கிறோம், அதில் இந்த குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த துவாவையும் நாம் கேட்க வேண்டும். பொதுவாக குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துவாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது உள்ள காலகட்டத்திலே அதற்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குரானிலே உள்ள துவாக்கள் என்று புத்தகம் இருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள அந்த துவாக்கள் புத்தகமாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சமயத்தில் அதை வாங்கி படித்து பார்த்து, பெரும்பாலும் அதில் அரபியில் இருக்கும், அதற்கடுத்து தமிழாக்கம் இருக்கும். அரபியும் தமிழும் சேர்த்து படித்தாலும் சரி, அல்லது தமிழை மட்டும் படித்துக்கொண்டு அந்த துவாவை நம்முடைய துவாவிலே கேட்டுக்கொண்டாலும் அது ரொம்ப சிறப்புக்குரியது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அதை நாம் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு என்னென்ன துவாக்கள் தேவையோ எல்லாவற்றையும் கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து பல்வேறு செய்திகளில் ஒன்றை சொல்லுகிற போது, உங்களுடைய செருப்பு வார அறிந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், என் செருப்பு அறுந்து போய்விட்டதே அல்ல, நான் புதிய செருப்பு வாங்க வேண்டும் என்று கேளுங்கள். அப்போ துவா கேட்பதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. குரானிலே சொல்லப்பட்டதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த துவாவையும் கேட்பது அதை விட சிறப்பு. அந்த அடிப்படையில் தான் இப்போது ஒரு துவா ஞாபகப்படுத்தப்பட்டது. நாம் துவா கேட்கக்கூடிய சமயத்தில் இந்த துவாவை வலியுறுத்தி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடு. இந்த உலகத்திலையும் சரி, நாளை மறு உலகத்திலையும் சரி, எங்களை முன்னோடியாக, முன்மாதிரியாக ஆக்கி வை. பிறருக்கு, முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய நல்லடியார்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கி வை என்ற இந்த துவாவை கேட்க வேண்டும். சூரத்து ஷோரா என்கிற குரானில் வரக்கூடிய 26வது அத்தியாயம் சூரா, அதில் இப்ரான் நபியுடைய வாழ்க்கைய வரலாறை பற்றி வருகிறது. இப்ரான் நபியுடைய இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்பதா அந்த வசனத்தில் வரக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட 80வது வசனத்தில் இருந்து வரும். 26வது சூரா சூரத்து ஷோரா, அதில் 80வது வசனத்தில் இருந்து நாம் படித்து பார்த்தால், இப்ரான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட துவாக்களை கேட்டார்கள், எப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள்
என்பதை குறித்து அந்த வசனங்களிலே வருகிறது. அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய், நீதான் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும், நீதான் எனக்கு உணவு கொடுக்கிறாய், நீதான் எனக்கு தண்ணீரை கொடுக்கிறாய், நான் நோய் வாய்ப்பட்டால் நீதான் எனக்கு நோயை குணமாக்குகிறாய், நல்லவர்கூட என்னை சேர்த்து வைப்பாயாக, இப்படியாக அந்த துவா வருகிறது. அதுல ஒன்று வலா தொகுசினி யோம யுபாசும், எல்லாம் நாளைக்கு மறுமையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எழுப்ப கூடக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. ஹலீலுல்லா, ஹலீலுர் ரஹ்மான், அல்லாவுக்கு உற்ற நேசராக இருந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவிடத்திலே துவா கேட்டிருக்கிறார்கள். அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபி இப்ராஹிம் நபி அவர்கள், அவர்களே அல்லாவிடத்திலே வலா சொஹுசினி யோம யுபு ஆசூன், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எல்லா மக்களையும் கோடான கோடி மக்கள் உலக அழிந்து எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்புவாயே, அந்த நாளில என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. நபிமார்கள் நமக்கு இந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ உலக வாழ்க்கையிலும் சரி, நாளை மறுலக வாழ்க்கையிலும் சரி, கண்ணியமாக மரியாதையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற வழிமுறையை குரானிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலையும் பார்க்க முடிகிறது. நபிமார்கள் அதை கேட்டிருக்கிறார்கள், நாமும் அல்லாவிடத்தில் அந்த துவாவை கேட்க வேண்டும். இந்த கால சூழ்நிலைகளிலே நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு சந்தோஷ மகிழ்ச்சி கிடைப்பதற்குண்டான வழிமுறைகளை நாம் தேர்ந்தெடுத்து அதை கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். இதை குறித்து முந்தைய ஜும்மா உரைகளிலே ஞாபகப்படுத்தப்பட்டதான் சொல்லப்பட்டதான், அந்த பிள்ளைகள் மூலமாக நமக்கு சந்தோஷ மகிழ்ச்சி தேவை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், பல சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இந்த அரபுலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் அதனுடைய தரக்கூடிய அந்த கனி பழம் மனிதனுக்கு நல்லது, அதன் மூலமாக பல்வேறு விதமான பயன்பாடுகள் இருக்கிறது, அது எந்த மரம் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு மரங்களை சொன்னார்கள், அந்த மரம் இந்த மரம் என்று ஒவ்வொரு மரங்களை சொன்னார்கள். ஆனால் யாருமே சரியான பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கேள்விக்குண்டான பதிலை சொல்லவில்லை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பேரித்த மரம் என்று சொன்னார்கள். பேரித்த மரம் தான், அந்த பழம் மனிதனுக்கு நல்லது, நல்ல உணவு சாப்பிடுவதன் மூலமாக நல்ல பயன்பாடு இருக்கிறது என்று அதை சிறப்பித்து சொல்லி அது பேரித்த மரம் என்று சொன்னார்கள். அந்த சபை கலைந்து விட்டது. வீட்டுக்கு உமர் அலி அல்லாஹு தாலான் வருகிறார்கள். அவருடைய மகனார் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு தாலான் வருகிறார்கள். தந்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனது தந்தையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்கள், அரபுலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது, எந்த மரம், பயனுள்ள மரம், அதை கேட்ட போது அங்க இருக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு மரங்களை சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அந்த கேள்வி கேட்டார்களோ அடுத்த கணமே எனக்கு வந்த பதில் இது பேரித்த மரம் தான் என்று அந்த பதில் எனக்கு உடனே தெரிந்தது. இருந்தாலும் கூட உங்களை போன்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னிலேயே நான் முந்திக் கொண்டு இந்த பதிலை சொன்னால் அது அந்த சபைக்கு நாகரிகமாக கண்ணியமாக இருக்காது என்ற காரணத்தினால் அதை சொல்லாமல் அப்படியே இருந்து விட்டேன் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அவருடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மகனே, அந்த நேரத்திலே இந்த மாதிரி சொல்லியிருந்தால், யா ரசூலல்லாஹ், அது பேரித்த மரம் தான் என்று நீ சொல்லியிருந்தால் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷ மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. என்னுடைய மகன் மூலமாக ஒரு செய்தி அந்த சபையிலே பேசப்படுவது எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடியும். இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும், அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, பிறர்கள் முன்னிலையிலே தன்னுடைய மகன் மூலமாக இந்த சந்தோஷ மகிழ்ச்சி என்பது இதுபோன்ற அறிவார்ந்த முறையிலே அந்த மகனோ மகளோ நடப்பதின் மூலமாக கிடைக்கும். அதைத்தான் எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்கிறார்கள். உலகத்திலும் சரி, நாளை மறு உலகத்திலும் சரி, உலகத்தில் இப்படிப்பட்டது, அது மார்க்க ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது உலகம் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியிலே அல்லது கல்லூரியிலே அழைத்து உங்களுடைய மகன் இப்படிப்பட்ட திறமையான மாணவனாக மாணவியாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷ மகிழ்ச்சி இருக்கும்.
அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. அதையும் யோசிக்க வேண்டும். உங்க மகன் நல்ல பையன், உங்க மகன் நல்ல பொண்ணு, சரியாக பள்ளிக்கூடத்துக்கு வரும், காலேஜுக்கு வரும், அடக்கு ஒடுக்கமாக இருக்கும், நாங்கள் சொல்வதெல்லாம் கேட்கும், நாங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு நடக்கும் என்று அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் சொல்லுகிற போது அந்த பெற்றோருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். உங்க பையெல்லாம் சரி கிடையாது, உன் மகளாம் சரி கிடையாது, சரியாக வருவது கிடையாது, எப்போதுமே தாமதமாக லேட்டாக தான் வருகிறார்கள், அந்த பையனோட சேர்ந்து இப்படி இருக்கிறார், இந்த பையனோட சேர்ந்து இப்படி இருக்கிறது, உன் மகள் இப்படி இருக்கிறது, மகன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாலு பேருக்கு மத்தியிலே அல்லது அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே கூறி கூறிக அல்லது அமைதியாத்து அப்படியே பார்த்து கொண்டிருப்போம். இதே அதற்கு நேர்மாறாக முதலாவது மாணவனாக இருக்கிறான், சரியாக கிளாஸுக்கு வருகிறான், நல்ல முறையில படிக்கிறான், ஒவ்வொன்றும் எங்களை பார்க்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பூரிப்பு சந்தோஷம் அதை விட உலகத்தில் அந்த பெற்றோருக்கு எதுவுமே இருக்காது. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக வரலாற்றில் நடந்த சம்பவத்தினுடைய பின்னணியில வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது எந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி எதிர்பார்க்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா, உருவாகிறார்களா, உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா? அதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அறிவுரை நல்ல உபதேசம் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்களா, சொல்லிக்கொண்டு இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை. முந்தைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நடைமுறை இருந்தது. பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அறிவுரை சொன்னார்கள், புத்திமதி சொன்னார்கள், நல்லது கெட்டது என்றால் என்ன என்று சொன்னார்கள். இப்போது அது சொல்லப்படவில்லை. அந்த பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். எனக்கு யாரு எந்த அறிவுரை சொல்லக்கூடாது, எந்த புத்திமதி சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய மகனோ மகளோ நல்ல நிலைமை இருந்தாலும் கூட உடன் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மூலமாக அவர்களும் அந்த தவறான சிந்தனைக்கு தவறான எண்ணத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவரை போல நாம் இருக்க வேண்டுமே, இவரை போல நாம் இருக்க வேண்டுமே. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னுடைய நண்பனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாயோ தந்தையோ ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எப்போது? ஆறாவது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு. இப்போ என்ன சொல்ல போனால் எல்கேஜி யூகேஜிலிருந்து வரக்கூடிய காலத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இதில் என்ன பெருமை இருக்கிறது? உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், கொடுங்கள், உங்களுடைய காசு பணம். இன்னைக்கு அதிகமான பெற்றோர்கள் மனக்குமுறலோடு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனக்குமுறலோடு இருக்கிறார்கள். அதான் உண்மை, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன இந்த செல்போனுடைய பாதிப்பு தான் இந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்து என்ன ஆக போகிறது? அந்த பார்க்கக்கூடிய அந்த இன்னொரு பையன் என்னுடைய பள்ளியில படிக்கக்கூடிய என்னுடைய கிளாஸ்ல படிக்கக்கூடிய வகுப்பறையில படிக்கக்கூடிய மாணவன் இந்த போனை வைத்திருக்கிறான், எனக்கு ஏன் போன் வாங்கி தரவில்லை? அடம் பிடிக்கிறான், கோபப்படுகிறான், சொல்வதை கேட்பதில்லை, போனா போகட்டும் என்று நாம் வாங்கி கொடுக்கிறோம். அதற்கு பின்னால் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், மனக்குமுறலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுரைகள் புத்திமதிகள் உபதேசங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் சொல்லுகிறோமா சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் சொன்னா கேட்பார்கள், நாம் சொல்வது குறைந்து போய்விட்டது. இப்போ உனக்கு போன் தேவையில்லை, நீ படித்ததுக்கு பிறகு உனக்கு ஒரு காலகட்டம் வரும், அப்போ உனக்கு என்ன போன் வேணுமோ நீ சம்பாத்தியம் பண்ணி வாங்கிக்கொள்ள, உனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ வாங்கி தருகிறேன். பெற்றோருக்கு ஒரு பேர் அரபியில் சொல்வார்கள், அது அல்லாஹ்வுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை, ரப்பு என்ற ஒரு வார்த்தை வரும். ரப்பு என்றால் அல்லாஹ் மட்டும்தான் குறிக்கும், ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த வார்த்தை வரும், ரப்பு என்ற வார்த்தை. இந்த ரப்பு என்ற வார்த்தை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய மகனுக்கு மகளுக்கு எது தேவை எது தேவையில்லை என்று நல்ல முறையில தெரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியதற்கு தான் ரப்பு என்ற வார்த்தை. உங்களுடைய 2 வயசு குழந்தை அல்லது 5 வயசு குழந்தை ஒரு பிளேடை வாங்கி காக்குது கடையில, கடையில தொங்குது பிளேடு, ஒரு கத்தி கூர்மையான கத்தி தொங்குது, அதை வாங்கி கொடுத்து எனக்கு இதான் வேணும் எனக்கு இதான் வேணும் என்று அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது. நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களா வாங்கி கொடுக்க மாட்டீர்களா? வாங்கி கொடுப்பீர்களா வாங்கி கொடுக்க மாட்டீர்களா? கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளையினுடைய நலனின் அக்கறை இருக்கக்கூடிய எந்த பெற்றோரும் வாங்கி கொடுக்க மாட்டார்கள்.
ஒருவேளை யாராவது வாங்கி கொடுத்தால் அவர் அவருடைய அறிவை நாம் சோதிக்க வேண்டும். அப்படித்தான் உண்மை. அந்த மாதிரி தான் இந்த செல்போன். ஆறாவது படிக்கக்கூடிய பையனுக்கு எதுக்கு செல்போன், ஏழாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு எதுக்கு செல்போன், எட்டாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு எதுக்கு செல்போன், படிக்கிறவருடைய வயசுல படிப்பதான முக்கியம். அதையெல்லாம் நாம் வாங்கி கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் வருத்தப்படுகிறோமே, அதற்கு பின்னால் அந்த பாதிப்பை உணர்ந்ததற்கு பிறகு வருத்தப்படுகிறோம். அப்ப இது இந்த காலகட்டத்திலே சர்வ சாதாரணமாக இனி வரக்கூடிய காலத்தில் இருந்துதான் ஆகும். நாம் தான் அதற்குண்டான பொறுப்பு, அதை சரியாக நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. புத்திமதி சொல்ல வேண்டும், அதோட அவசியம் என்ன, அதனுடைய முக்கியம் என்ன, தேவையா தேவையில்லை, எப்போது தேவை, அப்படியெல்லாம் சொல்லி நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலாவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறு வயதில் இருந்து இந்த காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய பேச்சை கேளுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், வருங்காலத்தில் ஒரு சிறந்த நபராக பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், முன்னோர்கள், முதியோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதைத்தான் சொல்வார்களே தவிர நீங்கள் கெட்டு போவதற்கு எதையவே சொல்ல மாட்டார்கள். உலகத்திலே நமக்கு அறிவுரை சொல்வதிலே சிறந்தவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான். உடைய நலனில் அக்கறை இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான். உங்களுடைய வயசு, உங்களுடைய அந்த பருவ சூழ்நிலை, உங்களுடைய டீனேஜ் பருவம், இது போன்ற அந்த காரண காரியங்கள் உங்களை வழிதவர செய்கிறது. உடன் இருக்கக்கூடியவர்கள் வழிதவர செய்கிறார்கள், அதற்கு துணை போய் விடுகிறோம், அதற்கு பின்னால் பாதிப்படைகிறோம், அதற்கு பின்னால் கவலைப்படுகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மாணவ அந்த காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதை போல சந்தோஷம் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாமும் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். அபு துஜானா அலி அல்லாஹு தஆலா அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஹதீஸ்களிலே பார்க்கிற போது பள்ளிவாசலுக்கு சுபுகத்துள்ள வருவார்கள், தொழுக முடித்து விட்டு வேகமாக போய்விடுவார்கள். சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன என்றால் சுபு துளைக்கு பின்னால் பஜ்ரு துளைக்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே பேசுவார்கள். அந்த பேச்சின் போது ஏதாவது கனவு கண்டீர்களா, அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை சொல்வார்கள், அல்லது வேறு ஏதாவது அறிவுரை சொல்வார்கள், அல்லது குரான் சம்பந்தமாக ஏதாவது சொல்லப்படும். இப்படிப்பட்ட அந்த மஜ்லிஸ் பஜ்ரு துளைக்கு பிறகு நடக்கும். இந்த அபு துஜானார் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் பஜ்ரு துளது விட்டு வேகமாக எழுந்து போவார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார்கள், என்ன அபு துஜானா, உங்களுக்கு எந்த தேவையில்லையா, அல்லாவிடத்திலே தொழு முடிச்சு வேகமாக போகிறீர்களா, அல்லாவிடத்தில் துவா கேட்க மாட்டீர்களா, வேற தேவையெல்லாம் கிடையாதா, அந்த மஜ்லிஸ்ல இருக்க மாட்டீர்களா? யாரா சொல்லலா, எனக்கு எல்லாம் தேவை இருக்கிறது, நல்ல பல விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை இருக்கிறது, நான் ஏன் தொழுது முடித்து விட்டு வேகமாக போகிறேன்னு தெரியுமா, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு ஈதர் இருக்கிறார், அவர் வீடு பக்கத்தில் இருக்கிறது, என்னுடைய வீடு அதற்கு பக்கத்தில் இருக்கிறது, அவருடைய வீட்டிலே ஒரு பேருத்த மரம் இருக்கிறது, இரவு நேரத்தில் அந்த பேருத்த மரத்தில் இருந்து என்னுடைய வீட்டுக்கு அந்த பேருத்த மரம் விழுந்து விடும், காலை நேரத்தில் நான் கொஞ்சம் தாமதமாக போனால் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் அந்த பேருத்த மரத்தை எடுத்து சாப்பிட்டு விடுவார்களோ என்ற பயம் அச்சம் எனக்கு இருக்கிறது. இது ஹலால் ஹராம் பேணக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது. அதனால் நான் வேகமாக சென்று என்னுடைய குழந்தைகள் எழுந்திருப்பதற்கு முன்பே அந்த பேருத்த மலம் என்னுடைய முற்றத்தில் விழுந்திருந்தால், என்னுடைய வீட்டில் விழுந்திருந்தால் அதை எடுத்து அப்புறப்படுத்தி அங்கே போட்டு விடுவேன், அதுக்காக தான் வேகமாக போகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த அபு துஜானார் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார்கள். இப்போ சொன்ன சில விஷயங்கள் அறிவுரை புத்திமதி சொல்ல வேண்டும் என்று, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம், சஹாபாக்களுடைய பழக்கம், நல்லடியாருடைய பழக்கம், பெற்றோர்களுக்கு அந்த முக்கிய பொறுப்பு பங்கு இருக்கிறது. அடிக்கடி ஜும்மா உரையிலே சொல்லப்பட்டதான், இதனால் நீங்க வாங்கி கொடுங்க, அது உங்களுடைய சார்ந்த விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கு தெரியாததா, சிறந்த அன்பளிப்பு என்ன, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய, மகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்ல அறிவுரை புத்திமதி
அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், நல்லடியார்கள் செய்திருக்கிறார்கள். நாமும் இன்ஷால்லா வரக்கூடிய காலத்திலே செய்வோம், செய்ய வேண்டும், செய்வோம் அல்ல செய்ய வேண்டும். நாம் அதற்கு மாற வேண்டும், நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நாம் இஸ்லாமிய வழிமுறைப்படி நம்முடைய வீட்டை அமைக்க வேண்டும், நாம் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு ஹலால் ஹராம் பேணி வாழ வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் அது சாத்தியம். இல்லை என்றால் இப்போ ஒவ்வொரு ஆளும் வீட்டில் மன குமுறலோடு இருக்கிறார்கள் பாருங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, என்ன ஏது அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன கவலையோடு மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களே, அதற்கு நான் தான் பொறுப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அதை வழியை விட்டுவிட்டோம், இப்போது நாம் கவலைப்படுகிறோம். அப்போ இஸ்லாமிய வழிமுறைப்படி புத்திமதிகள், இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள், குரான் ஹதீஸுடைய வழிகாட்டுதல்களை நம்முடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபுதுஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிவிட்டார்கள், வீட்டிலே மகனிடத்திலே மகளிடத்திலே சொல்லுகிறார்கள், மகனே மகளே, ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி இது, வலா தஃப்லஹ்னி யௌமல் கியாமா, மகனே மகளே நாளைக்கு மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை கேவலப்படுத்தி விடாதே. என்ன கேவலப்படுத்தி விடாது? உன்னுடைய மகனே மகளை சரியாக நீங்கள் வளர்க்கவில்லையே, ஒரு ஹலால் ஹராம் சொல்லி வளர்க்கவில்லையே, ஒரு யூதனுடைய தோட்டத்தில் இருந்து ஒரு பேருத்து மனம் கீழே விழுந்து எடுத்து சாப்பிட்டு விட்டாரே, அதையே நீங்கள் கண்டிக்கவில்லை, அதையே நான் சொல்லி கொடுக்கவில்லை, இது நமக்கு உரிமை கிடையாது, இது ஹலால் கிடையாது, இது நாம் சாப்பிடக்கூடாது, இது ஹராம், இது நமக்கு சொந்தம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலே நாளைக்கு மறுமையில் அல்லாவிடத்திலே ஏற்படுத்தி விடாதீர்கள். ஏன் சொல்லாமல் அப்படியே விட்டு விட்டீர்கள்? அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேருத்தமெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது, இதை எடுத்து சாப்பிடக்கூடாது, இதை எடுத்து அந்த பக்கம் போட்டு விட வேண்டும். இதுதான் புத்திமதி அறிவுரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இதே போல ஒரு சம்பவம் புகாரியில் வருகிறது. வீட்டிலே ஜக்காத்துடைய பொருள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே இருக்கிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வந்து அந்த பேருத்தம்பழத்தை எடுத்து சாப்பிட வருகிறார்கள், சாப்பிட்டு விட்டார்கள், சாப்பிட வருகிறார்கள் அல்ல, வாயில் எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் வேகமாக வருகிறார்கள், வந்து ஹஹு ஹஹு அப்படிங்கிறார்கள், துப்பு வெளியே துப்பு, இதை சாப்பிடக்கூடாது, இது ஜக்காத்துடைய பொருள், நமக்கு ஹராம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லுகிறார்கள், நான் சாப்பிடக்கூடாது, என்னுடைய வம்சாவளியும் சாப்பிடக்கூடாது, இது ஹராம், இப்படி சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த வழிமுறையை. அபூதுஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொன்ன வார்த்தையும் கவனத்தில் வைக்க வேண்டும், வலா தஃப்லஹ்னி யௌம கியாமத்தி, அல்லாஹ் என்னுடைய மகனே மகளே நாளைக்கு மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. இப்ராஹிம் நபிகள் எதை கேட்டார்கள்? வலா தஹ்சினி யௌம இபாஸூம், யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விட. இப்ராஹிம் நபிகள் கேட்டார்கள், என்ன கேட்டார்கள்? அந்த குடும்ப பாரம்பரியத்தை குறித்து விசாரிக்க செய்யப்படும், குல்லுக்கு ராயின் குல்லுக்கு மஸ்ஊன் ராயாத்தி, ஒவ்வொரு ஆளும் பொறுப்பாளிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பொறுப்பாளி, பெற்றோர்கள் பொறுப்பாளி, உங்களுடைய குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தீர்களா, அறிவுரை சொன்னீர்களா, நல்லது கெட்டது சொன்னீர்களா, இஸ்லாமிய வழிமுறை வளர்த்தீர்களா, போதித்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். இதையெல்லாம் புரிந்துதான் சஹாபா பெருமக்கள் அல்லடையாதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அறிவுரைகளை சொன்னார்கள். ரெண்டு விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நம்முடைய குடும்பத்தார்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, சந்ததிகள் மூலமாக நமக்கு சந்தோஷ மகிழ்ச்சி வேண்டும், அதற்காக நாம் பாடுபட வேண்டும், அதற்காக நாம் மாற வேண்டும். ரெண்டாவது விஷயம், உலகத்திலையும் சரி நாளை மறு உலகத்திலையும் சரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு அவமானமோ கேவலமோ நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அது உலகத்திலையும் சரி நாளைக்கு மறு உலகத்திலையும் சரி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களிலே ஒன்று சொன்னார்கள், அல்லா மஸ்தூர் அவுராத்தி வாமின் ரவாத்தி, யா அல்லா நான் செய்த அந்த பாவத்தை நீ மூடி மறைத்து விடு, எனக்கு பதட்டம் ஏற்படக்கூடிய, கவலை ஏற்படக்கூடிய, திடுக்கம் ஏற்படக்கூடிய அந்த நிலைமையை விட்டு நிம்மதியை கொடு. எப்படிப்பட்ட துவா! ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நாம் செய்திருக்கக்கூடிய அந்த தவறுகளை அல்லாஹ்வுத்தால மறைத்து விட்டான், எல்லாம் இங்கேயே மறைச்சிரு, நாளைக்கு மறு உலகத்தில் மறைச்சிரு, யாருக்குமே தெரியக்கூடாது,
இந்த உலகத்தில் எனக்கு பதட்டம் ஏற்படக்கூடிய, கவலை ஏற்படக்கூடிய, நடுக்கம் ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடாதே. இப்படிப்பட்ட துவாக்கள் எல்லாம் நம்முடைய துவாக்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வழிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய இளைஞர்களே, அந்த மாணவ கண்மணிகளே, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளை உங்கள் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சி கிடைக்கிறதோ இல்லையோ, சந்தோஷ மகிழ்ச்சி கிடைக்கிறதோ இல்லையோ, ரெண்டாவது விஷயமா வச்சுக்கிறோம். அவமானமும் கேவலமும் உங்களுடைய பெற்றோருக்கு வாங்கி கொடுத்து விடாதீர்கள். அதில் மட்டும் கவனமா இருந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக அவர்கள் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகன் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மகள் இப்படி இருக்க வேண்டும், அவர்களை நான் இப்படி உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் மூலமாக எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வேண்டும். உலகத்திலே நாளை மறு உலகத்திலையும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த அணுகுமுறையை உங்களுடைய வருங்காலங்களிலே மேற்கொள்ளுங்கள். நாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் குரானிலே சொல்லப்பட்ட அந்த துவாவை கேட்கொள்வோம். ரப்பனா ஹபலனா மினா ஜுவாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்தா அயூனி வஜ்அல்னா முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மனநிறைவை கொடுப்பாயாக, முத்தகீன்களுக்கு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக என்ற இந்த துவாக்களை கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலையும் மறுமையில் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, சந்ததிகள் மூலமாக, குடும்பத்தார்கள் மூலமாக சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெற்று இம்மையிலையும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மன நிம்மதியோடு மனநிறைவான வாழக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும், அவமானத்தையும் கேவலத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்தால் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி கல்கி சைதனா முஹம்மதின் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.